சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம தமிழ் பிரபலங்களுடைய ஸ்பெஷலான அப்டேட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல திரைப்படங்கள்ல ஒரு குழந்தை நட்சத்திரமா நடிச்சுட்டு இப்போ சீரியல்கள்ல ஹீரோயினா சூப்பரா நடிச்சு வந்துட்டு இருக்கிற ஒரு 15 நடிகைகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அவங்க யாரு, அவங்க சைல்டு ஆர்டிஸ்டா, எந்தெந்த திரைப்படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் இப்போ எந்த சீரியல்ல நடிச்சுட்டு இருக்காங்க, இது பத்தின எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது நடிகை ரவீனா தஹா. இப்ப இவங்க மௌனராகம் அப்படின்ற சீரியல்ல ரொம்பவே சூப்பரான ஒரு லீடிங் ஆக்ட்ரஸா நடிச்சிட்டு வராங்க. இவங்க சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்ச திரைப்படங்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம தளபதி கூட, ஜில்லா, ராட்சசன், இன்னும் பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. நடிகை நேஹா மேனன், இவங்க வாணிராணி அந்த சீரியல் மூலமா தான் அறிமுகமானாங்க. ஒரு குழந்தை நட்சத்திரமா அந்த சீரியல் பல வருஷத்துக்கு ஓடிச்சு அந்த சீரியலோட இவங்களும் வளர்ந்து இப்போ ஒரு நடிகையா இவங்க வந்து பாகியலட்சுமி சீரியல்ல சப்போர்ட்டிங் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் சித்தி 2 சீரியல்லையும் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. நடிகை நிவாசினி, இவங்க சைல்டு ஆர்டிஸ்டா கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற சீரியல்ல தான் இவங்க நடிச்சாங்க. அண்ட் இப்போ இவங்க செந்தரப்பூவே அப்படின்ற சீரியல்ல கொஞ்சம் ஒரு வளர்ந்த ஒரு கேரக்டர், அதாவது பொண்ணு கேரக்டர்ல தான் ரஞ்சித் அவர்களுக்கு பொண்ணா நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய சிஸ்டரான ரக்ஷா, அவங்க பாத்துட்டீங்கன்னா ரெமோ படத்துல அவங்க வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க. அண்ட் இப்போ பாரதி கண்ணம்மா சீரியல்ல பாரதி மற்றும் கண்ணம்மாவுக்கு மகளா நடிச்சிட்டு வராங்க. நடிகை சிவானி, இவங்க 14 வயசு இருக்கும் போதே அவங்க மாடலிங், ஆட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு அவங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு வெறும் 15 வயசு இருக்கும் போதே பகல் நிலவு சீரியல்ல இவங்க வந்து லீடிங் கேரக்டர்ல நடிச்சாங்க, அதாவது அசீம்க்கு ஜோடியா நடிச்சாங்க. தென் நிறைய ரியாலிட்டி ஷோஸ், பிபி, இதுல எல்லாம் கலந்துகிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ இவங்க பிலிம்ஸ்ல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. நடிகை நீலிமா ராணி, இவங்களும் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா நிறைய திரைப்படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. இதுல நோட்டபிளான பிலிம்ஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம கமல் அவர்களுடைய தேவர் மகன் திரைப்படத்துல அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா நிறைய சீரியல் பண்ணாங்க, நிறைய திரைப்படத்திலையும் சின்ன சின்ன சப்போர்ட்டிங் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா என்றென்றும் புன்னகை இந்த சீரியல்ல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சீரியலோட ப்ரொடியூசரும் இவங்க தான். அடுத்தது ஸ்ரீநிதி, இவங்க பாத்துட்டீங்கன்னா 7C அப்படின்ற சீரியல்ல ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்டா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இவங்க வந்து நிறைய சீரியல்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய பெஸ்ட் சீரியல் அப்படின்னு சொல்லணும்னா யாரடினி மோகினி, இந்த சீரியல்ல ரொம்பவே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இந்த 7C சீரியல்ல அறிமுகமான இன்னொரு ஒரு குழந்தை நட்சத்திரம் தான் கேப்ரியலா. இவங்க இதுக்கப்புறமா 3 போன்ற பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ பிக் பாஸ் சீசன் 4ல கலந்துகிட்டு ரொம்பவே சூப்பரா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ நிறைய திரைப்பட வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்க. அண்ட் இதே 7C சீரியல்ல நடிச்சு ஒரு நல்ல ஒரு நடிகையா வந்த இன்னொரு ஸ்டூடெண்ட் தான் ஸ்ரீது கிருஷ்ணன் அவர்கள். இவங்க பாத்துட்டீங்கன்னா இந்த 7C சீரியலுக்கு அப்புறமா கல்யாணமாம் கல்யாணம் அந்த சீரியல்ல லீடிங் ஆக்ட்ரஸா அவங்க நடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஆயுத எழுத்து சீரியலும் நடிச்சாங்க. இப்போ பிலிம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற சைல்டு ஆர்டிஸ்ட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒருத்தவங்க இருக்கிற சவுத் லாங்குவேஜ் எல்லாத்துலயுமே அவங்க வந்து ரொம்பவே சூப்பரா பல சூப்பர் ஸ்டார்ஸ் கூட நடிச்சிருக்காங்க. நடிகை சுஜிதா, இவங்க வெறும் 41 நாள் குழந்தையா இருக்கும் போதே முந்தானை முடிச்சு திரைப்படத்துல முதல் முறையா ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாங்க. அவங்களுடைய பயணம் இப்ப வரைக்கும் போயிட்டே தான் இருக்கு. நிறைய திரைப்படங்கள்ல அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இப்ப இவங்க பல சீரியல்ஸ் ரொம்பவே சூப்பரா நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்னா இப்போ ரீசெண்டா ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற பாண்டியன் ஸ்டோர் சீரியல் தான். அடுத்தது ஸ்ரீதேவி, அசோக் குமார், இவங்க புதுக்கோட்டையில இருந்து சரவணன் திரைப்படத்துல நம்ம தனுஷ் அவர்களுக்கு சிஸ்டரா இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பல சீரியல்கள்ல வில்லியா, ஒரு நடிகையா, ஃப்ரெண்டா, அக்காவா, பல கெட்டப்ல கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா காற்றுக்கென்ன வேலி சீரியல்ல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. நடிகை அஸ்ரிதா, இவங்களும் பல திரைப்படங்கள்ல சைல்டு ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா கனாக்கானம் காலங்கள் சீரியல் மூலமா ஒரு நடிகையா அறிமுகமானாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா தேன்மொழி BA சீரியல்ல நடிச்சிருந்தாங்க. அடுத்தது நடிகை தனலட்சுமி, இவங்க ஜாம்பவான், சத்ரபதி இது போன்ற திரைப்படங்கள்ல இவங்க குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்தாங்க. அண்ட் இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ரீசெண்டா பூவே பூச்சிடுவா சீரியல்ல நடிச்சிருந்தாங்க. நடிகை பிந்து ஹேமா, இவங்க இதயத்தை திருடாதே இந்த சீரியல்ல இப்ப நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சைல்டு ஆர்டிஸ்டா பாத்துட்டீங்கன்னா படையப்பா திரைப்படத்துல ஏன் பேரு படையப்பா அந்த பாட்டுல நான் மீசை வச்ச குழந்தையப்பான்னு நம்ம தலைவரோட முகம் ஒரு குழந்தை முகமா மாறும் இல்லையா, அந்த குழந்தை வேற யாரும் இல்ல பிந்து ஹேமா அவர்கள் தான். இதுல நம்ம கடைசியா பார்க்க போறது நடிகை ராகவி. ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்துல நிறைய குழந்தைகள் நடிச்சிருப்பாங்க இல்லையா, அதுல ஒன் ஆஃப் த சைல்டு அதாவது பெரிய பொண்ணா இவங்க தான் நடிச்சிருக்காங்க. அண்ட் சீரியல்ஸ் பாத்துட்டீங்கன்னா இவங்க திருமதி செல்வம் சீரியல்ல ரொம்பவே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இன்னும் பல சீரியல்கள் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல குழந்தை நட்சத்திரமா நடிச்சு சீரியல்ல சூப்பரா கலக்கி வந்துட்டு இருக்கிற நடிகைகள் யார் யார் அப்படின்னு ஒரு
15 நடிகைகளை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதுல உங்களுடைய ஃபேவரட் யார் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல ஸ்பெஷலான அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.